ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் அண்ட் டீல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங். அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி நம்ம வந்து பல டைம் நம்ம கால் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஒரே ஃபங்க்ஷனை பல டைம் கால் பண்ணுறோன்றதை விட அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரே நேம் கொடுத்துட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி நம்ம வந்து வெவ்வேறு பர்பஸ்க்கு நம்ம கால் பண்ணுறோம். அதாவது ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனே நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் யூஸிங் த சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர். அதாவது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ன்றது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சரை மாற்றி மாற்றி அதே நேமில் இருக்கிற ஃபங்க்ஷனை வெவ்வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதாவது ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ன்றதை நம்ம எதை சொல்கிறோன்னா, ஃபங்க்ஷனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப், இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்னு சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸுன்றப்போ அதுக்கு இன்னொரு பேர் பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேராமீட்டரும் கொடுக்காமல் அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டு பேராமீட்டர் கொடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணலாம், ஒரு பேராமீட்டர் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணலாம், மூணு பேராமீட்டர் நம்ம கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரிட்டர்ன் டைப் இல்லாமல் யூஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் டைப்போடு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் நேம். இதுவே நீங்கள் சீல நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக எரர் வரும். என்ன காரணத்தால் எரர் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் ஃபங்க்ஷன் நேம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, வெவ்வேறு ஃபங்க்ஷனாக தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு எரர் வரும், ஓகேங்களா? ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. நாம் வந்து ஒரே ஃபங்க்ஷனை நாம் வந்து ஒரே ஃபங்க்ஷன் நேமை பல பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரே ஃபங்க்ஷனுக்கு ஓவர்லோடு கொடுக்கறதால அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்கிறோம். இது வந்து பாலிமார்ஃபிசம்முடைய ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். பாலிமார்ஃபிசமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிமார்ஃபிசம் அப்படின்னா மல்டிப்புள் மோர் தேன் ஒன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். பாலிமார்ஃபிசம் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன், அந்த மோர் தேன் ஒன் ஃபார்ம் இஸ் நோன் அஸ் பாலிமார்ஃபிசம். சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு மெனி ஃபார்ம்ஸ் இஸ் நோன் அஸ் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரே ஃபங்க்ஷனை மல்டிபிள் பர்பஸ்க்கு மல்டிபிள் ஃபார்ம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு ஹெட்டர் ஃபைல் நம்ம கொடுத்துட்டோம் எப்பயும் போல், ivostream.h, cynivo.h நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், எனக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் வந்து ப்ரோட்டோடைப்பு அதாவது டிக்ளரேஷன் நான் கொடுக்கணும், ஓகேங்களா? நான் இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் தாங்க. இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ப்ரோட்டோடைப்பாக. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் ஆட் ஆஃப் வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து வாய்ட் ஆட் ஆஃப் இன்ட் கமா இன்ட்னு கொடுத்துருக்கேன். தேர்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து வாய்ட் ஆட் ஆஃப் இன்ட் கமா ஃப்ளோட் கமா இன்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஃபோர்த்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் ஆட் ஆஃப் ஃப்ளோட் கமா ஃப்ளோட்டுன்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இப்போது வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி ஆகணும். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்து நாலு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஆனால் சேம் நேம் நீங்கள் நல்லா கவனிக்கலாம், வாய்ட் ஆட் ஆஃப் வாய்ட். அதாவது ரிட்டன் டைப்பும் கிடையாது, ஃபங்க்ஷன் நேம் ஆட் தான், அதில் நம்ம ஆர்கியூமெண்ட்டு எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு அர்த்தம், ஓகேங்களா? வாய்ட் ஆட் ஆஃப் வாய்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது நாலு ஃபங்க்ஷனில் மூணு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து வாய்ட் ஆட் ஆஃப் வாய்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் ஆட் ஆஃப் இன்ட் கமா இன்ட்டு. எல்லாமே வாய்டுன்னு ரிட்டன் டைப் இருக்கிறத விட கொஞ்சம் அந்த ரிட்டன் டைப்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டைப் இன்டீஜரையாக நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போது இன்ட் அதே ஆடுன்ற ஃபங்க்ஷனில் ரெண்டு ஆர்கியூமெண்ட் இன்ட் கமா இன்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்ன்ற ரிட்டன் டைப்பில் நம்ம வந்து ஆடுன்ற அதே ஃபங்க்ஷனில் இன்ட்டு ஃப்ளோட் கமா ஃப்ளோட் கமா ஃப்ளோட், அதாவது இன்ட்டு கமா ஃப்ளோட் கமா ஃப்ளோட்டுன்னு மூணு ஆர்கியூமெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி,
ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாலு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு ஆட் ஆஃப் வாய்டு, இதில் வந்து ஆர்குமெண்ட்டும் வாய்டு ரிட்டன் டைப்பும் வாய்டு. ரெண்டாவது ஃபங்க்ஷனில் இன்டீஜர் ரிட்டன் டைப் பண்ணுறோம், அதே ஆடுன்ற ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம், இன்டீஜர் இன்டீஜர். மூணாவது ஃபங்க்ஷனில் ஃப்ளோட்டுன்ற வேல்யூ ரிட்டன் பண்ணுறோம், அதே ஆடுன்ற ஃபங்க்ஷனில் மூணு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம், ஒன்று இன்டீஜர் ரெண்டு ஃப்ளோட். நாலாவது ஃபங்க்ஷனில் வாய்டு ஆட் ஃப்ளோட் கம்மா ஃப்ளோட், ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம், ஃப்ளோட் கம்மா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம், ரிட்டன் டைப் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டீஜர் வேரியபிள்ஸ்ன்னு நம்ம தேவைப்படுறதை நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம வந்து ஃப்ளோட் வேரியபிள்ஸ் என்னென்னலாம் தேவையோ அந்த ஃப்ளோட் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு இன்டீஜர் வேரியபிள்ஸ் தேவைப்படுறது வந்து ஏபிசின்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஃப்ளோட் வேரியபிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஇஎஃப்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதில் வந்து எதுக்காக நான் மூணு வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்டீஜரில் அப்படின்னா, ஏபிசியில் ஏபியை நான் பாஸ் பண்ணுவேன், சிஏ ரிட்டர்ன் பண்ணுவேன் இன்டீஜரில். ஓகேங்களா, அதே ஏன்றதை நான் வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு இன்டீஜர் வேணுமோ அந்த இடத்துலாம் யூஸ் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு, அதில் நம்ம டின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ரிட்டர்ன் பண்ணுறப்போ நம்ம வந்து ஜின்னு சொல்லிட்டு இல்லை எஃப்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதனால் நம்ம இதில் மூணு வேரியபிள், அதில் மூணு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். ஓகேங்களா, கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டா நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, அந்த கிளியர் ஸ்க்ரீன் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கடுத்தது சி அவுட் என்டர் த வேல்யூஸ். ஓகேங்களா, என்டர் த இன்டீஜர்ஸ்ன்னே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, என்டர் த இன்டீஜர்ஸ் டு ஆட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் ஏ பி அப்படின்றத நம்ம இன்புட் வாங்கிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கிளியர் ஸ்க்ரீன் இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். கிளியர் ஸ்க்ரீன்ன்றது அந்த எங்கே வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷனுக்கு மேலே நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம், அதனால் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம். பட் சி ப்ளஸ் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் வந்து டிக்ளரேஷனுக்கு மேலேயும் கொடுக்கலாம், டிக்ளரேஷனுக்கு அப்புறமும் கொடுக்கலாம், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது கிளியர் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, பட் சியில் வந்து இது வந்து ப்ராப்ளமாக இருக்கும், சி ப்ளஸ் ப்ளஸில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. கிளியர் ஸ்க்ரீன் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவுட்புட் வேல்யூவில் நம்ம என்டர் த டூ இன்டீஜர்ஸ் டு ஆட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிஇனில் ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸை இன்புட் வாங்கிக்கிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன் கால் மூலமாக ஆட் ஆஃப் ஏகமா பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராமீட்டர்ஸை நம்ம வாங்கின இன்புட்டை ஆட் ஆஃப் ஏகமா பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணிக்கிறோம். ரிட்டன் டைப்போட சி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிட்டன் ஆகிடும், சியில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம், அதில் வந்து இப்போ அந்த ரிட்டன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வர்ற வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, அதாவது ரிசல்ட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம சியை நம்ம ப்ரிண்ட் பண்ணிவிடோம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பின்னாடி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமுடைய அந்த ப்ரொசீஜரை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நம்ம லைனாக டைப் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம் பின்னாடி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆஃப் த ஆடட் இன்டீஜியர்ஸ். ஓகேங்களா, அது மாதிரி அதாவது ரிசல்ட் ஆஃப் ஆடிங் இன்டீஜியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணதுக்கான சியை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சியில் தான் வந்து ரிட்டன் டைப் ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா, அதனால நம்ம வந்து சியை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அடுத்த டைப்பை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்குறேன்னா நம்ம வந்து இப்போ அடுத்தது யூஸ் பண்ண போகிறது வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப்புன்ற ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது என்னென்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப்புக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு வெறுமனே ஆட் ஆஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அதாவது இதில் ரிட்டன் டைப்பும் கிடையாது ஆர்குமெண்ட்டும் கிடையாது, அதனால் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை பின்னாடி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி அவுட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கடுத்த ஃபங்க்ஷனுக்கான இன்புட்டை நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், அதாவது ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை நம்ம இன்புட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். பட் இன்டீஜர் வேல்யூ நீங்கள் இன்புட் வாங்கி தான் நீங்கள் கொடுக்கணுன்றது கிடையாது, ஏற்கனவே நம்ம ஏபின்னு ரெண்டு இன்டீஜர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் ஏவை எடுத்துகிற ஒரு இன்டீஜர் வேல்யூவை நம்ம இன்புட் கொடுத்துட்டு பிசி அதாவது
டிஇன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை மட்டும் நம்ம கீபோர்டிலேருந்து கூட இன்புட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஏபின்னு ஏற்கனவே நம்ம இன்புட் வாங்கியிருக்கிறதால அதில் இருக்கிற ஏ வேல்யூவை எடுத்து ஒரு இன்டீஜராகவும், அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை மட்டும் நம்ம இப்போ வந்து என்டர் பண்ணுற மாதிரி ப்ரிண்ட் அவுட் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்டர் த டூ ஃப்ளோட் வேல்யூஸ் டு ஆட் வித் த இன்டீஜியர் அப்படின்னு போட்டுட்டு டிஇ, அதாவது ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை மட்டும் நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். அதில் வந்து ஃப்ளோட் வேல்யூஸை இன்புட் வாங்கிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். இதில் வந்து ரிட்டன் டைப் ஃப்ளோட், அதே மாதிரி ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து ஆட், அதுக்கப்புறம் இதில் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட் கமா ஃப்ளோட் கமா ஃப்ளோட்ன்றதால ரிட்டன் டைப்பில் எஃப் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த எஃப்பில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம போட்டுடுறோம் ஃப்ளோட் வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ஏ கமா ஏன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ, டி கமா இ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏடிஇ அப்படின்னா ஏன்றது இன்டீஜர், டீன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ, ஈன்றது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் கால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது அந்த வர்ற வேல்யூவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்குறோம். அதாவது சி அவுட் த ரிசல்ட் ஆஃப் த ஆடட் ஆடிங் ஒரு இன்டீஜர் வேல்யூ வித் டூ ஃப்ளோட் வேல்யூஸ் ஈஸ் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதாவது அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா எஃப்ஐ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ எஃப்ஐ பிரிண்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு அவுட் புட்டு? ஸோ வர்ற ரிட்டன் வேல்யூ வந்து எஃப்ல ஸ்டோர் ஆகும். அந்த எஃப்ன்ற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ ரெண்டு ஃப்ளோட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணதுக்கான ஆன்சர் வந்து எஃப்ல ஸ்டோர் ஆகிட்டு அந்த எஃப்ஐ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணிட்டோம். நாலாவதாக ஒரு ஃபங்க்ஷன் கால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா வாய்ட் ஆட் ஆஃப் ஃப்ளோட் கம் ஆஃப் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா ஆடிங் த ஃப்ளோட் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி, என்டர் த ஃப்ளோட் வேல்யூஸ் டு ஆட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஆர்குமெண்ட் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் வந்து ரெண்டு இன்புட்டை வந்து ஏற்கனவே வாங்கிட்டேன் டிஇ, அதையே நான் வந்து இதில் கால் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஏற்கனவே கொடுத்த ஃப்ளூட் வேல்யூஸை இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் மூலமாக ஆட் ஆஃப் டி கம்மா இ அப்படி நான் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கிறோம். இதில் ரிட்டன் டைப் எதுவும் கிடையாது, அதனால் இங்கே நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இந்த நாலு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனை இப்போ நம்ம டைப் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ நாலு ஃபங்க்ஷன் காலையும் நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முதல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த ஃபார்மெட்டில் தான் லைனாக தான் டைப் பண்ணணுமா, எப்படி கால் பண்ணுமோ அந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணுமானா கிடையாது. ஃப்ரீ ஃபார்ம், எந்த இடத்துல வேணாலும் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் ஆட் ஆஃப் இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய். அதாவது ரெண்டு இன்டீஜரை நம்ம பாஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த வாய்டு கிடையாது, அது இன்ட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட் ஒய்ன்றது ஒரு ஃபார்மல் ஆர்குமெண்ட். அங்கே வந்து ஏகமா பின்னு நம்ம கொடுத்த இடத்துல இங்கே எக்ஸ் கமா ஒயில் வந்து காப்பி ஆகும். ஓகேங்களா? இங்கே லோக்கல் வேரியபிளில் வந்து டிக்ளரேஷன் வந்து இன்ட் இசட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். அந்த இசட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றத ஆட் பண்ணி ரிட்டன் ஜி அப்படின்ற அந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து ரிட்டன் பண்ணிவிட்டு அது இன்டீஜர் மூலமாக அதை ரிட்டன் பண்ணிக்கலாம். அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா. ஓகே, ரெண்டாவது ஃபங்க்ஷனும் நான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன். வாய்ட் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி ஆர்குமெண்ட் வித்தவுட் எனி ரிட்டன் டைப்ன்றதால இந்த இடத்துல நம்ம வந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை நம்ம இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்புட் நம்ம கொடுத்துக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் பேராமீட்டர்ஸ் இல்லாததால் லோக்கல் டிக்ளரேஷன். இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுற வேல்யூஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதனுடைய லைஃப் இருக்குங்க. ஏன்னா இப்போ போன ஃபங்க்ஷன்லேயும் நான் எக்ஸ் ஒய் இசட் யூஸ் பண்ணேன், இந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் எக்ஸ் ஒய் ஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஒரே வேல்யூ வருமானா? கண்டிப்பாக வராது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேல்யூஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய லைஃப் அந்த வேரியபிள்ஸுடைய லைஃப் இருக்காதுங்க. ஸோ இது வேறு வேரியபிள்ஸாக தான் எடுத்துக்கும். அதனால் இந்த இடத்துல நான் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் ஒய் ஈக்குவல் டு டென்னு கொடுத்துட்டு ஜி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து அதாவது ஜியை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ரிசல்ட் இஸ் இசட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேனாலே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இசட்டுடைய வேல்யூ வந்து எப்பயுமே 18 தாங்க வரும். எக்ஸில் இருக்கிற 8 ஒயில் இருக்கிற 10 ஆட் பண்ணி ஆன்சர் எப்பயுமே ஜி. நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்பெல்லாம் 18 18ன்றது தான் ஆன்சர் வரும். பட் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரே ஆன்சர் வர வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வேல்யூஸ் அசைன் பண்ண வேல்யூஸை நம்ம எடுத்துகிட்டு நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சியின் மூலமாக நம்ம இன்புட் வாங்கியும் நம்ம கொடுத்துக்கலாம். கீபோர்டு மூலமாக நம்ம இன்புட் வாங்கி ஒவ்வொருத்தரையும் நாம் கொடுக்குற இன்புட்டை
அதில் இன்புட் வாங்கி அதை ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, என்ட்ரி டு வேல்யூஸ் டு ஆட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அந்த என்ட்ரி டு வேல்யூஸ் டு ஆடுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சியின் மூலமாக நாம் வந்து ரெண்டு இன்புட் வாங்கி, ஓகேங்களா, நாம் வந்து இந்த இடத்துல அந்த ரெண்டு இன்புட்ஸை வந்து ஆட் பண்ணி நம்ம ஜியில் ஸ்டோர் பண்ணி அந்த ஜியை நம்ம வந்து அவுட்புட்டாக நம்ம கொடுக்குற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம வந்து எக்ஸ் ஒய் இன்புட் வாங்கிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம ஜியில் ஸ்டோர் பண்ணிட்டோம், த ரிசல்ட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜியை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது ரெண்டாவது ஃபங்க்ஷன், ஆடுன்ற ரெண்டாவது ஃபங்க்ஷன். இப்போ மூணாவது ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டுன்றது ரிட்டன் டைப்பாக வரணும். அந்த ஃப்ளோட்டுன்ற ரிட்டன் டைப்பை நம்ம போட்டுட்டு ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் அப்படின்னு ஒரு இன்டீஜியர் ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை நம்ம ஆர்குமெண்ட்டாக, அதாவது பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம இப்போ இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபங்க்ஷனை. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏ கமா டி கமா ஈன்னு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ஏல இருக்கிற வேல்யூ இங்கே எக்ஸில் காப்பி ஆகிற மாதிரியும் இன்டீஜியரில், அதுக்கப்புறம் அங்கே டியில் இருக்கிற வேல்யூ வந்து ஃப்ளோட் ஒயில் காப்பி ஆகிற மாதிரியும், ஈயில் கொடுத்துருக்குற வேல்யூ வந்து ஜியில் காப்பி ஆகிற மாதிரியும் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃப்ளோட் டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் டிக்ளரேஷன் நான் கொடுக்குறேன். இந்த டபிள்யூ ஈக்குவல் டு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், எக்ஸ் ஒய் ஜியில் வர்ற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி டபிள்யூவில் ஸ்டோர் பண்ணி ரிட்டன் டபிள்யூன்னு கொடுத்த உடனே அந்த டபிள்யூன்ற வேல்யூ வந்து ஃப்ளோட் மூலமாக எனக்கு ரிட்டன் ஆகிற மாதிரி, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்ம வந்து வச்சுருப்போம்னா எஃப்ன்ற வேல்யூ வச்சுருப்போம், அந்த எஃப்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் எதில் போயிட்டு ரிட்டன் ஆகும், நம்மளுக்கு எஃப்ல போயிட்டு ரிட்டன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து வாய்டுன்னு கிடையாது, இது இன்டீஜராக ரிட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து வாய்ட் ஆட் ஆஃப்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆட் ஆஃப் இன்ட் இன்ட் கமா ஃப்ளோட் கமா ஃப்ளோட்டுன்ற ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். மூணு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நாலாவதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம நாலு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோன்றது அர்த்தமாயிடும். ஓகேங்களா? ஸோ நாலாவது ஃபங்க்ஷன் என்னென்னா வாய்ட் ஆட் ஆஃப், அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை நம்ம அங்கே பாஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து டிக்ளேர் இது அது ரிசீவ் பண்ணணும். அதனால் அங்கே இருக்கிற ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் டிஇன்றத நம்ம பாஸ் பண்ணுறது இடத்துல, இந்த இடத்துல வந்து ஃப்ளோட் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் மூலமாக. லோக்கல் டிக்ளரேஷன் ஃப்ளோட்டில் இங்கே ஜின்னு கொடுக்குறேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது இங்கே நம்ம ஆட் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த சி அவுட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ஃப்ளோட் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அங்கே வாங்கின ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணி இந்த இடத்துல இந்த ரிசல்ட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இசட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அங்கே நம்ம வந்து டிஇயில் நம்ம வாங்கின ரெண்டு இன்புட் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? அதாவது ஆட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்புட் வாங்கிட்டு அதை அவுட்புட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் பண்ணியிருக்கோம். நாலு ஃபங்க்ஷன்ஸும் ஒரே நேமில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரே நேமில் நம்ம கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஜின்றதை நம்ம டிக்ளேரே பண்ணலை, அதனால் ஒரு சின்ன எரர் வந்துச்சு. அதாவது நம்ம அவுட்புட் கொடுக்க போகிறதையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும், அதனால் நம்ம டிக்ளேர் பண்ணலை, அதனால் எரர் வந்தது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த நாலு ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். ஒரே ஃபங்க்ஷன் நேமை நம்ம வந்து மல்டிபிள் பர்பஸில் யூஸ் பண்ணதால் நம்மளுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நான் இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணி பார்க்குறேன். ரெண்டு இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து 55 + 44 = 99 வந்திருக்கு. ஓகே. அடிஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப் பண்ணுற ஃபார்மேட்டில் இப்போ என்டர் த வேல்யூஸ் டு ஆட் டூ இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டு இன்புட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் நான் வந்து ரெண்டு இன்புட் நான் கொடுத்தேன்னா 66 + 44 த ரிசல்ட் இஸ் 110ன்றது வந்திருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்டர் டூ ஃப்ளோட் வேல்யூஸ் டு ஆட் வித் அன் இன்டீஜியர் அப்படின்னு நம்ம வந்து மூணாவது ஃபங்க்ஷனுக்காக நான் இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸை இதில் இன்புட் நம்ம கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தோம்னா முதல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இங்கே 55 வாங்கின பாருங்கள், அது கூட இது ஆட் ஆகிட்டு எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல 55.8, 10.8 ஏதாச்சும் 11 அப்படின்றத நான் கொடுத்தேன்னா த ரிசல்ட் ஆஃப் ஆடிங் இன்டீஜர் வித் டூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இஸ் 120.909999996 அப்படின்றது வந்திருக்கு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெசிஷன் இங்கே இன்னும் செட் பண்ணலை. ப்ரெசிஷன் செட் பண்ணோன்னா ரெண்டு வேல்யூ மட்டும்தான் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரணும், அது மட்டும் வருங்க. அதுக்கடுத்து ஆடிங் டூ ஃப்ளோட் வேல்யூஸ் அப்படின்றது ரிசல்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்ன்றது 55.8 + 10.11 65.909996 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்யூரேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரெண்டு டிஜிட் போதுன்னு நம்ம தீர்மானிச்சிட்டோன்னா அது கரெக்டாக அந்த ரெண்டு டிஜிட்டோட நின்றுடுங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து மூணு டிஜிட்டோட வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மூணு டிஜிட்டோட நிறுத்திக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செட் ப்ரெசிஷன் அப்படின்றத நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸில் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த டெசிமல் பாயிண்ட் வேல்யூக்கு அப்புறம் நம்மளுக்கு இத்தனை தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். என்ன ஓவர்லோடு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா. த சேம் ஃபங்க்ஷன் நேம் ஆடுன்ற அதே ஃபங்க்ஷன் நேமை நம்ம வந்து வெவ்வேறு ஆர்குமெண்ட்ஸ்லேயும் வெவ்வேறு ரிட்டன் டைப்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம நாலு ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த நாலு ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணி அந்த நாலு ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைனும் பண்ணி ரன்னும் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்டை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து இன்னொரு தடவை நம்ம ஒரு சின்ன ரிவைண்ட் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஐஓ மேனிப் டாட் ஹெச் போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த செட் ரெசிஷனும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். எதுக்காக நான் ஐஓ மேனிப் டாட் ஹெச் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த மேனிப்புலேட்டர்ஸ் ஒர்க் ஆகிறதுக்காக, அதாவது செட் ரெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டுற அந்த மேனிப்புலேட்டர்ஸ். ஓகேங்களா. செட் ரெசிஷன் ஆஃப் டூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் மட்டும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் வந்து செட் ரெசிஷன் ஆஃப் டூன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு வேல்யூஸ் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் ஆகுது பாருங்கள் அந்த ரிட்டர்ன் பண்ணி எஃப்ல, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா செட் ரெசிஷன் ஆஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அந்த டூன்றது நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா அது டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெண்டு டிஜிட் தாங்க வரும். ஓகேங்களா. இங்கே மட்டும் கிடையாது, நான் வந்து கீழே எங்கே இன்னொரு இடத்துல நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதாவது ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை நம்ம இன்புட் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி, அந்த சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்லேயும் நான் ஜி பிரிண்ட் பண்ணுற இடத்துல நான் வந்து செட் ப்ரெசிஷன் ஆஃப் டூ அப்படின்றத நான் கொடுத்துட்டேன்னா, எனக்கு அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் மட்டும் வர்ற மாதிரி செட் ப்ரெசிஷனை நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதில் நம்ம ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுத்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. 5 + 10 அப்படின்னு போட்டோடனே இந்த ரிசல்ட் ஆஃப் ஆடிங் டூ இன்டீஜர்ஸ் இஸ் 15ன்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அடிஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டன் டைப்பில் என்டர் த வேல்யூஸ் டு ஆட் டூ இன்டீஜர்ஸ்னோடனே அதில் நான் வந்து ரெண்டு வேல்யூஸை நான் இன்புட் கொடுக்குறேன். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுக்குறேன், இன்னொன்று 4, த ஆன்சர் இஸ் 8. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் 2 float values டு ஆட் வித் ஆன் இன்டீஜியர். ஓகேங்களா. வித் ஆன் இன்டீஜர்னாலே முதல்ல கொடுத்துருக்குற இன்டீஜர் கூட ஆட் ஆகணுங்க. அதாவது 5 + 15.56 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இந்த இன்புட் 13.something ஏதாச்சும் ஒரு நம்பர் 21 அப்படி நான் கொடுக்குறேன்னா இந்த 21. இப்போ பாருங்கள் ரிசல்ட், த ரிசல்ட் ஆஃப் ஆடிங் இன்டீஜர் வித் 2 floating point values இஸ் 33.77 வந்திருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேல்யூஸில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆடிங் 2 float values த ரிசல்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இஸ் 28.77 வந்திருக்கு. இந்த 28.77 எப்படி வந்ததுன்னா 15.56 + 13.21 இந்த ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணி வந்திருக்கு. ஓகேங்களா. மேலே வந்திருக்கிற ஆன்சர் 33.77 எப்படி வந்திருக்குன்னா, நம்மளுக்கு வந்து 15.56 + 13.21 இந்த ரெண்டு ஃப்ளோட் வேல்யூஸ் கூட 5ன்ற அந்த இன்டீஜர் 7 நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த இன்டீஜரும் வந்து ஆட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஆன்சரில் வந்து 33.77 நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த நாலு ஃபங்க்ஷன் வெவ்வேறு பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம வந்து ரன் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துன்னு வந்துட்டோம். இதுவே நம்ம சீல இந்த மாதிரி பண்ண முடியுமான்னா முடியாது. காரணம், சேம் ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்ற எரர் வரும். அதை இங்கே ஓவர்லோட் பண்ணுறோம். அப்போது என்னென்னா, ஒரே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஓவர்லோட் கொடுத்து மறுபடியும் நம்ம வந்து அதை ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, மறுபடியும் நம்ம வந்து அந்த ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ வராமல் மூணு வேல்யூ வர்ற மாதிரியும் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜீன்ற அந்த ஃப்ளோட்டு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செட் ப்ரெசிஷன் ஆஃப் 3 அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு நம்மளுக்கு டெசிமல் டிஜிட் வர்ற மாதிரி நாம் இப்போ பண்ணிக்கலாங்க. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு டிஜிட் வர்ற மாதிரி நம்ம அவுட்புட் வரணும். அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுடைய ஃபங்க்ஷனில் ரெண்டு வேல்யூ வரணும், இதில் மூணு வரணுன்ற மாதிரி நம்ம வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணிடுறோம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்ட உடனே என்டர் 2 integers டு ஆட் 5 + 5 = 10 வந்துச்சு. அடிஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டன் டைப்பில் 6 + 7 போட்டோன்னே 13 வந்துச்சு. அப்புறம் என்டர் த 2 float values டு ஆட் வித் அன் இன்டீஜர் அப்படின்றப்போ நான் வந்து இந்த இடத்துல பாருங்கள்
12.78787 நிறைய கொடுத்துறேன், 34.98989 நிறைய கொடுத்துறேன். த ரிசல்ட் பாருங்கள், த ரிசல்ட் ஆஃப் ஆடிங் இன்டீஜர் வித் டூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இஸ் 52.78 வந்திருக்கு. ஆடிங் டூ ஃப்ளோட் வேல்யூஸ் வித் அன் இன்டீஜியர் அப்படின்றப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடிங் டூ ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.7888ன்றதையும் 34.98989 ஆட் பண்ணால் 47.778ன்ற மூணு டிஜிட் மட்டும் வந்திருக்கு. இந்த மூணு டிஜிட் அர்த்தம் என்னன்னா நாம் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் சக்ஸஸ்ஷன் ஆஃப் 3 கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.